ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சுத்தம் செய்த கருவேப்பிலை இலைகள், காரத்துக்கு தேவையான அளவு சிகப்பு மிளகாய், தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன பீஸ் வந்து புளி, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சையாக கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு. இதோட அரைச்சி வச்ச விழுதியும் சேர்த்துக்கோங்க. மிக்சியை அலசி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு அடுப்பை நிறுத்திடுங்க. இந்த சட்னியோட சூடான சாதமும் நல்லெண்ணெயும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கருவேப்பிலை ரைஸ் கிடைக்கும். இது வந்து இட்லி தோசை அந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்தோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ராவலுக்கு போகிறப்ப இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா கெடாமல் இருக்கும்.